கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4:6-7 2 கொரிந்தியர் 4:6-7 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும்பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவானவர்களே, இந்த கொரிந்தியர்களின் நிருபத்திலே நம்முடைய உடலை சரீரத்தை 2 விதமான காரியத்திற்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று மண் பாண்டம், இன்னொன்று 5 அதிகாரத்தை சொல்லும்போது கூடாரம். இந்த உடல் தேவன் நமக்கு தந்த ஆவி ஆத்மாவானது தங்கியிருப்பதற்கான ஒரு கூடாரம் அல்லது மண் பாத்திரமாய் மண் பாண்டமாய் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். அதனாலதான் நம்மை பார்த்து வேதம் நம்மை குறித்து வேதம் விதமாக சொல்லுது, நாம் மண் பாத்திரமாய் இருக்கிறோம். அப்போ சில மண் பாத்திரத்துக்குரிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த அற்பமான இந்த மண் பாத்திரத்திலே தேவனுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரமானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மண் பாத்திரமாக இருந்தாலும், அல்லது ஒரு தற்காலிகமாக கூடாரத்தை போல, அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நாம் பயன்படுத்துகிற ஒரு கூடாரத்தை போல நம்முடைய சரீரமானது இருந்தாலும், ஒரு மகிமையின் சரீரம், நிரந்தரமான ஒரு சரீரம் நமக்கு இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும், இந்த மண் பாண்டமாய் இருக்கிற இந்த சரீரம் மிகவும் முக்கியமானது. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் ஒருவேளை மண்ணாலான, மண்ணின் சுபாவத்தினாலான, மண்ணின் குணாதிசயங்கள் உள்ள ஒரு சரீரமாக இருக்கலாம். ஆனால் இந்த சரீரத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய மகிமையின் ஒளி நம்மிலிருந்து வெளியே புறப்படும்படியாக நம்முடைய இந்த மண்ணான இந்த சரீரத்திலே ஆண்டவருடைய மகிமையின் ஒளி தங்கி இருக்கிறது என்று இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருளிலிருந்து எப்படி ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தாரோ, அதே போல இந்த அற்பமான நம்முடைய சரீரத்திலே இருந்து தம்முடைய மகிமையின் ஒளியை வீச பண்ணும்படியாக ஆண்டவர் ஒளியாயிருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். வேதம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஒளியாயிருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வந்து நம் மூலமாக மற்றவர்கள் நடுவிலே நம்மை பிரகாசிக்க செய்ய விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அப்படி இந்த மண்ணாயிருக்கிற சரீரத்திலே இந்த மகிமையான பொக்கிஷமாய் இருக்கிற தேவ மகிமையின் ஒளி, தேவ மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ளே தங்க வேண்டுமானால், தேவ ஆவியானவர் இந்த மண்ணான சரீரத்திலே தங்க வேண்டுமானால், இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று 3 விதமான காரியத்தை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, இந்த சரீரம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்க வேண்டும். தேவன் தங்கியிருக்க வேண்டுமானால் தேவன் தாம் தங்கியிருப்பதற்கு ஏற்ற விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இந்த மண்ணான இந்த மண்பாண்டமாக இருக்கிற நம்முடைய சரீரம் இருக்க வேண்டும். 2வது, தேவன் தங்கி இருக்கிற கனத்திற்குரிய சரீரத்திற்கு ஏற்ற காரியத்தை இந்த சரீரம் பெற்றிருக்க வேண்டும். 3வது, இந்த மண் பாண்டமாயிருக்கிற இந்த சரீரத்திலே தேவன் பெற்று நாம் தங்கி இருக்க வேண்டுமானால், இந்த சரீரம் தேவன் விரும்புகிற கனத்திற்குரிய சுத்தமான
பரிசுத்தமான பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த நம்முடைய சரீரமாகி இந்த மண் பாத்திரம் எப்பொழுது அது சுத்தமானதாக மாறுகிறது, எப்பொழுது கனத்திற்குரியதாக மாறுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், எப்பொழுது தேவன் இந்த பாத்திரத்தை உருவாக்குகிறாரோ, எப்பொழுது தேவன் இந்த பாத்திரத்தை தாம் விரும்புகிற ஏற்றபடி உருவாக்குகிறாரோ, அப்பொழுதுதான் இந்த சரீரம் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக உருவாக்கப்படுகிறது. இதுதான் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எரேமியா 18:2 நாம் வாசித்து பார்ப்போமால். எரேமியா 18:2 6 வரை நாம் வாசித்து பார்ப்போமானால், அந்த பகுதி விதமாக சொல்லுகிறது, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திருகியிலே வணந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகிய அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு குயவன் ஒரு பானை செய்கிறவர் என்ன செய்கிறார், ஒரு பானையை உருவாக்க வேண்டுமானால் அதை தன் விருப்பம் போல அந்த சுழலுகிற அந்த சக்கரத்தில் வைத்து தன் விருப்பம் போல தன் விரல்களை கொண்டு அதை உருவாக்குகிறார். அது உருவாக்க வேண்டுமானால் அந்த மண்ணை அந்த குயவன் என்ன செய்கிறார், 2-3 அதை அரைத்து அதை ஒரு இலக்கமான ஒரு பொருளாக அதை நன்றாக மிதித்து அதை தண்ணீர் சேர்த்து ஒரு பானை வணைவதற்கு ஏற்ற விதமாக அதை திரும்ப திரும்ப மிதித்து 3 அந்த மண்ணை பக்குவப்படுத்துகிறார். அதை அரைக்கிறார், அதை நல்ல கல்லுகள் இல்லாமல் அதை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தி அதை ஒரு பானையாக அவர் செய்கிறார். செய்கிற வேளையிலே இங்கே கர்த்தர் ஒரு குயவனுடைய வீட்டிலே போய் இந்த காரியத்தை தீர்க்கதரிசி மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அவர் அப்படி தான் விரும்புகிறபடி அந்த பாத்திரத்தை உருவாக்கும் போது அது அவர் விரும்புகிறபடி வராமல் உடைந்து போய்விட்டது, அது கெட்டு போய்விட்டது. அப்பொழுது அந்த குயவன் என்ன செய்கிறார், மறுபடியும் அந்த களிமண்ணை எடுத்து மறுபடியும் அதை பிசைந்து மறுபடியும் அதை அந்த சக்கரத்திலே வைத்து அதை என்ன செய்கிறார், மறுபடியுமாக உருவாக்குகிறார். மறுபடியுமாக அந்த ஒரு பாத்திரமாக என்ன செய்கிறார், வணைகிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்களானால் நான் எப்படி குயவன் கையிலே களிமண் இருக்கிறதோ அதே போல நான் உங்களை உருவாக்க விரும்புகிறேன். ஒருவேளை அப்படி உருவாக்குகிற பணி என்பது மிக கடினமான ஒரு பணி. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறது என்பது ஒரு கடினமான பணி. ஒருவேளை அந்த குயவனுடைய கையில் இருக்கிற அந்த களிமண்ணுக்கு உயிர் இருக்குமானால் அது சொல்லும், என்னையே இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிற, அதுதான் நீ உருவாக்கின, அது கெட்டு போச்சுன்னா தூர போட்டு போகண்டியதுன்னா மறுபடியும் என்னை மிதித்து என்னை நசுக்கி இங்கே வைத்து நீ என்னை இப்படியெல்லாம் செய்கிறாயே என்று அது சொல்லும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி குயவன் கையிலே களிமண்ணை போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள், நான் உங்களை என் ஜனங்களாகிய உங்களை உருவாக்க விரும்புகிறேன். எப்படி உருவாக்க விரும்புகிறேன், கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 2 Corinthians 4:16-17 நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனா மண்ணா எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இங்க சொல்லுகிறத பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே இங்க சொல்லுகிறார். நம்முடைய புறம்பான மனிதன், புறம்பான மனிதன் என்று சொல்லும் போது இந்த சரீரமாகிய மண் பாத்திரம் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான வேதனையான சூழ்நிலைகளை இந்த புறமான மனிதனாக இருக்கிற இந்த சரீரம், இந்த உடல் தாங்கி அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி கடினமான காரியங்களை தாண்டி போகும்போது இந்த ஆவி ஆத்மா என்கிற உள்ளான மனிதன் அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி குயவன் கையிலே கெட்டு போன அந்த பாத்திரம் திரும்ப திரும்ப அது உருவாக்கப்பட்டு அது புதிதாக்கப்படுகிறதோ, அதே போல இந்த உள்ளான மனிதன் இத்தனை பாடுகளின் நடுவிலும் உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் 17 வசனத்தை சொல்லும்போது இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம். நம்ம உடலிலே நாம் படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், அது மிக லேசான உபத்திரவங்கள். அந்த உபத்திரவங்கள் எதற்கானது? இனி ஒரு நிலையான நித்தியமான கனமுள்ள மகிமையை கொடுக்கிற ஒரு சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிற, தகுதிப்படுத்துகிற உபத்திரவம். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்ப இந்த உபத்திரவம் தான் நம்மை உருவாக்கி நம்மை கனத்திற்குரிய மகிமைக்குரிய பாத்திரமாக உருவாக்குகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதற்கு முந்தைய செய்தியிலே நாம் கேட்டது போல அந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். அங்கே வருகிற போது அவன் தன்னுடைய மகளுடைய வியாதி நீங்கும்படி சுகமாக வேண்டும் என்று அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவரோ காலதாமதம் பண்ணுகிறார். ஒருவேளை அவனுக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும், ஐயோ நான் இந்த இயேசுவை நம்பி வந்தேனே, இந்த கடவுளை நம்பி வந்தேனே, இவர் இத்தனையாய் காலதாமதம் பண்ணுகிறார், என் மகளோ மரண படுக்கையிலே இருக்கிறாள் என்று அவன் வேதனைப்பட்டு இருப்பான். ஒருவேளை மகள் மரித்து போட்டாள் என்கிற செய்தி வந்ததும் இன்னும் அவனுடைய வேதனை அதிகமாகி இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் நம்மை உருவாக்குகிறது. நம்மை கனத்திற்குரியவர்களாய், மகிமைக்குரியவர்களாய், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் மரியாதைக்குரியவர்களாய் நம்மை உருவாக்குகிறது, மேன்மையானவர்களாய் உருவாக்குகிறது. அப்போ இந்த உருவாக்குகிறது பல வேளையில நமக்கு கஷ்டமானதாக இருக்கும். ஒருவேளை இந்த வேதனைகள் பல விதத்துல வரலாம். உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மை தூஷிக்கலாம், நம்மை சபிக்கலாம், அல்லது நம்மோடு பணி செய்கிறவர்கள், அல்லது நம்முடைய உறவினர்களே, அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களே நமக்கு எதிராக பேசலாம், நமக்கு எதிராக நம்மை தூஷிக்கலாம், நம்மை சபிக்கலாம், நம்மை தூஷணமாக பேசலாம். ஆனா இந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா பொறுமை மிகவும் அவசியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப எப்பொழுது நமக்கு பொறுமை வரும், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ரோமர்களின் நிருபத்துல பார்க்கும் போது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நம்ம வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம விசுவாசம் வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும். அதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். எப்பொழுது நாம் இதுவெல்லாம் வெளிப்படும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை மிக முக்கியமானது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாயின் வார்த்தைகள் மிக முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொண்டால் இது போன்ற சூழ்நிலைகளிலே நாம் பதில் பேச மாட்டோம். இன்னைக்கு பலருக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்த உடனே
நாம் பதிலுக்கு பதில் பேசி மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ணி நாம் சண்டையிடுகிறதெல்லாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே, இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி நாம் பேசுவோம் ஆனால் அது நமக்கு தான் நஷ்டம், அது நமக்கு தான். மற்றவர்களை சபித்தால் அது நமக்கு தான் வரும், மற்றவர்களை ஆசீர்வதித்தால் அதுவும் நமக்கு தான் வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களை சபிக்காதிருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதிருங்கள் என்று சொல்றாரு. ஏனென்றால் நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 20-21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா அங்கு வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இவ்வளவு தெளிவா அந்த பகுதி சொல்லி கொடுக்குது பாருங்க. நீ உன் வாயால என்ன பேசுறியோ அதுதான் உன் வயிற்றுல நிரம்பும், நீ உன் நாவால என்ன பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும், அதுதான் உன்னை திருப்தியாக்கும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ இவங்க நம்மளை சபிக்கிறாங்க, நம்மளை தூஷணமா பேசுறாங்க, நம்மளை கேவலமா பேசுறாங்க, நம்மளை ஏளனமா பேசுறாங்க. இயேசுவையே ஏளனமா பேசினாங்க, இயேசுவையே சபித்தார்கள், இயேசுவையே பிசாசு பிடித்தவர்னு சொன்னாங்க. ஆனா இயேசு எங்கேயாவது பதில் சொன்னாரா? சொல்லல. ஏன் சொல்லல? நாம் எதை பேசுகிறோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்தவனை தூஷிக்கிறவனுக்கு அந்த தூஷணம் அவன் வயத்துல போய் நரம்பும், அவனுடைய வாயின் வார்த்தையின்படி தான் அவனுக்கு நடக்கும். அதுதான் சொல்றாரு, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு அவன் மரணத்தை தேடிக் கொள்ளுகிறானா அல்லது நித்திய ஜீவனை தேடிக் கொள்ளுகிறானா என்பது அவனுடைய வாயிலே இருக்கிறது, அவனுடைய நாவிலே இருக்கிறது. உன்னுடைய வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன்னுடைய வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுது. அப்போ வாயின் வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இருந்தால், இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அதுதான் நம்முடைய வாயிலே வெளிப்படும். அது இல்லாம சாபமும் கோபமும் கசப்புகளும் வைராக்கியங்களும் பகைகளும் இருந்தால் அதுதான் நம்முடைய வார்த்தையில வெளிப்படும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை தூஷணமாய் பேசும்படி வெளிப்படும். அப்படி நாம் பேசுவது, இங்க வேதம் சொல்கிறது, நாம் சாபத்துக்கு ஏதுவானவைகளை பேசினால் அது நம்முடைய வயிறிலே தான் வந்து நிரம்பும். நாம் ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவைகளை பேசினால் அதுவும் நம்முடைய அதுதான் நம்ம அதுவும் நம்முடைய நம்மிடத்துல வந்து தங்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டிற்கு போகும்போது அவர்களை வாழ்த்துங்கள், சமாதானம் உண்டாகும் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்திற்கு பாத்திரன் அந்த வீட்டிலே இருந்தால் அந்த சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். ஒருவேளை அவன் சாபமான வார்த்தைகளை பேசுகிற அல்லது கோபமான சாபமான காரியங்களை செய்கிற மனிதனாய் இருப்பானால் அது அந்த நீங்கள் சொன்ன சமாதானம் உங்களோடு வந்து தங்கிவிடும், அவனிடத்திலே போகாது. அப்போ ஆண்டவர் சொல்றதை பாருங்க, நீ சமாதானம் சொன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில தங்கியிருக்கும், நீ ஆசீர்வதித்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில தங்கியிருக்கும், நீ சபித்தால் அதுவும் உன்னுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ சில நேரங்கள்ல நம்ம மற்ற மனிதர்கள் பேசும்போது நமக்கு ஐயோ இப்படி பேசுகிறார்களே என்று நமக்கு இருக்கும், மாம்சம் அதைத்தான் செய்ய சொல்லும். நாம் பதிலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடணும், நீ எப்படி பேசுறன்னு சொல்லி கேட்டவாது செய்யணும் என்று சொல்லி நம்முடைய மாம்சம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு, அப்படி பேசினால் அது நமக்கு தான் வந்து விடியும், நாம் சபித்தால் அது நமக்கு தான் வந்து நிற்கும். அப்போ வேதம் தெளிவாக சொல்கிறது, நீ வந்து ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசினால் ஜீவனை பெற்றுக் கொள்வாய், நீ மரணத்துக்கு ஏதுவானவைகளை பேசினால், நீ சாபத்துக்கு ஏதுவானவைகளை பேசினால் சாபத்தையும் மரணத்தையும் பெற்றுக் கொள்வாய். எதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்ல, அதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஒருவேளை ஒரு மனுஷன் நம்மை தூஷித்தாலும் அந்த மனிதனை பார்த்து நமக்கு ஒரு பரிதாபம் வரும், ஐயோ பாவம் தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறானே. ஒருவேளை எப்படி ஒரு பிசாசு பிடித்த மனிதன் தன்னைத்தானே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வானோ, அதே போல ஒரு மனிதன் பிறருக்கு எதிராக பேசுகிறவைகள்,
ஒருவேளை நமக்கு எதிராக செய்வினை வைக்கலாம், நமக்கு எதிராக காரியங்களை செய்யலாம். கர்த்தர் நம் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பாரானால், இந்த மண்பாண்டமாக இருக்கிற இந்த சரீரம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற சரீரமாக இருக்குமானால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல. அப்போ நாம் நமக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களாக இருப்போமானால், நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாத்திரம் எப்பொழுதும் வெளிப்படுமானால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருவனும் தீமை செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி பேசுவானால் மிக பரிதாபமான நிலை, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சாபத்தையும் நஷ்டங்களையும் பலவீனங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரால் உருவாக்கப்படும் போது சில தற்காலிகமான பாடுகள், மற்றவர்கள் தூசிக்கும் போது, மற்றவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது தற்காலிகமான பாடுகளை நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அது நித்தியமான கன மகிமையை உண்டாக்கும். இரண்டாவது, கர்த்தர் உருவாக்குற மனிதர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்கிறது இரண்டு விதமான பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று கனத்திற்குரிய பாத்திரம், இன்னொன்று கனவீனத்திற்குரிய பாத்திரம். ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரத்திலே நாம் படித்து பார்ப்போமானால், ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் படித்து பார்ப்போமானால், அந்த வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. இங்க பாருங்க, குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு பாத்திரத்தை உருவாக்க. அவன் பாத்திரத்தை உருவாக்குகிறான், அதுல சில பாத்திரங்கள் மரியாதைக்குரிய கனத்திற்குரிய பாத்திரங்களா இருக்கிறது, ஆனா சில பாத்திரங்கள் மரியாதை இல்லாத கனவீனத்திற்குரிய பாத்திரங்களா இருக்கிறது. ரெண்டையும் ஒரே குயவன் தான் உருவாக்குகிறான், இரண்டும் களிமண் தான். இரண்டு பாத்திரங்களையும் இந்த குயவன் களிமண்ணில இருந்து தான் உருவாக்குறான், ஒரே குயவன் தான் உருவாக்குறான். ஆனா ஒரு பாத்திரம் அது மரியாதைக்குரியதா இருக்கிறது, இன்னொன்று மரியாதை இல்லாத பாத்திரமா இருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை மட்டும் நாம் படிச்சு பார்ப்போம்னா, அப்ப கடவுள் தான் எல்லா மனிதரையும் உருவாக்கிட்டு சிலரை கனத்திற்குரியவளாகவும் சிலர் கனவீனத்துக்குரியவராகவும் வச்சிருக்கிறாரோ என்று சொல்லி நமக்கு தோண்டலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நம்முடைய வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. எல்லா பாத்திரத்தையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. இப்போ சமையலறைக்கென்று சில பாத்திரங்கள் இருக்கிறது, பாத்ரூம்க்கென்று சில பாத்திரங்களை வைத்திருக்கிறோம், வீட்டுக்கு வெளியே பயன்படுத்துவதற்கென்று சில பாத்திரங்களை வைத்திருக்கிறோம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்துவதற்கென்று சில பாத்திரங்களை வைத்திருக்கிறோம். ஒருவேளை சமையலறையில் இருக்கிற பாத்திரங்களை திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாம் பயன்படுத்துகிறதில்லை. அதே போல ஒரு வரவேற்பு கொடுக்கிறோம் என்றால் அதற்கென்று சில பாத்திரங்களை வைத்திருக்கிறோம், அல்லது சமையலறைக்கு நாம் பாத்ரூம்லேயே பயன்படுத்துகிற பாத்திரங்களை பயன்படுத்துகிறதில்லை. ஏன் அப்படி நாம் வைத்திருக்கிறோம் என்றால், அந்தந்த பாத்திரத்திற்கென்று ஒரு சுத்தம் இருக்கிறது. ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல உயர்ந்த மனிதரை, ஒரு மரியாதைக்குரிய மனிதரை வரவேற்கிற இடத்திலே ஒரு பாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அது சுத்தமானதாக இருக்க வேண்டும், அது நல்ல சுத்தமான பாத்திரமாக இருக்க வேண்டும். ஒருவேளை சமையலறையில் இருக்கிற அல்லது பாத்ரூமில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அதற்கு பயன்படுத்துவோமானால் அதில் பலவிதமான அழுக்குகள் இருக்கும், அது அசுத்தமானதாக இருக்கும், கறி இருக்கும், இவ்விதமாக பலவிதமான குறைவுகள் அதில் இருக்கும், அதனால் அதை நாம் பயன்படுத்த மாட்டோம். அப்போ ஒரு பாத்திரம் அது தகுதியானதாக இருக்கும்போது, குறிப்பாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். அப்போ ஒரு பெரிய வீட்டில் பாத்திரங்கள் நிறையா இருக்கும், தங்கத்தில் பாத்திரம் இருக்கும், வெள்ளியில் பாத்திரம் இருக்கும், பலவிதமான கலை வேலைப்பாடுகள் உள்ள பாத்திரங்கள் இருக்கும், அவைகளில் சிலது கனத்திற்குரியது சிலது கனவீனத்திற்குரியது. இங்கே தான் சொல்ல வராரு. அடுத்து 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால்,
ரெண்டு தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். பாருங்க, ரெண்டையுமே ஒரே ஆள் தான் உருவாக்கினான். உருவாக்குன நபர் யாரோ ஒருவர் தான். ஒருவேளை அது தங்கத்தில் உருவாக்கியிருந்தாலும் சரி, வெள்ளியில உருவாக்கியிருந்தாலும் சரி, மண்ணில் உருவாக்கியிருந்தாலும் சரி, அது எந்த பொருளா இருந்தாலும் இது இந்த காரியங்களை எல்லாம் ஒருத்தன் விட்டு தள்ளிட்டு அவர் ஒருவேளை தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், அல்லது ஐம்பொன்னாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது மண் பாத்திரமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், அந்த பாத்திரம் கனத்திற்குரிய மரியாதைக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் இந்த 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுகிறபடி ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். அப்போ ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொண்டு சுத்தமான பாத்திரமாக தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானாகிய ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறதும் எந்த நல்ல செயல்களை செய்கிறதற்கும், ஒரு வீட்டில் ஒரு திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் வருகிறது என்றால் நல்ல சுத்தமான பாத்திரத்தை பொருட்களை தான் எடுத்து பயன்படுத்துவார்கள். இப்படிதான் இந்த ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமானால் கனத்திற்குரிய ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஒரு மனிதன், அவன் ஒரு மண்ணான மனிதனாக இருக்கலாம், ஆனால் தேவன் தங்கியிருந்து நடத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் அவன் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அது அடுத்த 22 நான் வாசித்து பார்ப்போமானால், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. உங்க வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய இள வயதின் இச்சைகள், ஒரு குறிப்பிட்ட இள வயதிலே மனிதனுக்கு பலவிதமான இச்சைகள் இருக்கும். சண்டை போடுகிற இச்சைகள், மாம்சத்திற்குரிய இச்சைகள், மற்றவர்களோடு தர்க்கம் பண்ணுகிற இச்சைகள், கொலை வெறி, இதே போன்ற பல காரியங்கள் ஒரு இளவய வாலிப ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஆனால் இவைகளை விட்டு நீ விலகி உன்னை சுத்திகரித்துக் கொள்வாயானால் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல மண் பாத்திரமாக நீ இருப்பாய். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஆனால் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் கனத்திற்கு மரியாதைக்குரிய மனிதர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அவர் நம்மை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது கனத்திற்குரியவைகளாய் இருக்க வேண்டும், சுத்தமானவைகளாய் இருக்க வேண்டும். நாம் எப்படி பேசுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும். நாம் நல்லவைகளை பேசினால் நமக்கு நல்லவைகள் நடக்கும். நாம் சாபத்துக்குரியவர்களை பேசினால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று சொல்லி உடைய கர்த்தரில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, குயவனுடைய கையிலே களிமண்ணை போல உடைய கரத்துல இருக்கிறோம் ஐயா. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே நாங்கள் மரியாதைக்குரியவர்களாய் கனத்திற்குரியவர்களாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று எல்லா மனிதரும் விரும்புகிறார்கள். அதே சமயத்துல எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, எங்கள் வாயின் வார்த்தைகள் நன்மையானவைகளை இருக்கும் போது மாத்திரமே நாங்கள் கனத்திற்குரியவர்களாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழும்படி ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளை, எங்கள் சிந்தனைகளை, செயல்கள் ஒவ்வொன்றையும் நீர் பரிசுத்தமாக்கி எங்களை உருவாக்கும்படியாய் நீ கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே ஒரு பெரிய மேன்மையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.